கிராமத்து கோல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கிரியேட்டர் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம வீடியோ லைக் பண்ணவங்க லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணாதவங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குஞ்சாலும் இருந்தாலும் சரி, அசில் கிராஸ் கோழிகளாக இருந்தாலும் சரி, நோய்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. மனுஷங்களுக்கு எப்படியும் அதே மாதிரி தான் கோழிங்களுக்கும். அதை எப்படி நம்ம நாட்டு முறையில் குணப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், துளசி இலை, குப்பை மேனி இலை வந்து இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க. சிறிய வெங்காயம், பூண்டு ஒரு பல், இஞ்சி சிறிதளவு, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கோழி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணீர். இப்போ நீங்கள் நிறைய கோழிகள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய அளவு தண்ணிகளும் அதுக்கு தேவையான பொருட்களும் சேர்த்துக்கணும். ஸோ இது நான் இந்த வாட்டி செஞ்சு காட்ட முடியல, நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சட்டி அதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் இது எல்லாத்தையுமே தண்ணியை ஊற்றிட்டு நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி வந்து எல்லாம் கலந்து கலவையாக கலந்து கருப்பு கலரில் வந்துடும் தண்ணி. அந்த எப்படி கஷாயம் போடையில் ஒரு கருப்பு கலர் வரும் பாருங்கள், அந்த கலருக்கு தண்ணி வரும் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆற வச்சு கோழிகளுக்கு நீங்கள் வந்து இப்போ கொடிக்க வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அளவுக்கு நோய்கள் எதுவுமே வராது. நீங்கள் இதை வந்து 2 நாளுக்கு மேலே உள்ள குஞ்சுகள் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் கொடுக்கலாம். 2 நாளுக்கு முன்னாடி உள்ள குஞ்சுகளுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் பொறிச்சிச்சு இன்குபேட்டரில் இறக்குனாலும், இன்குபேட்டரில் இறக்குனீங்க அப்படின்னா நீங்கள் லசோட்டா F1 போட்டுருங்க. அது வந்து 7ஆம் நாளில் போடுறது. இன்குபேட்டரில் இறக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் வந்து கருப்பட்டி தண்ணி அதை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கழிவுகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ கருப்பட்டி தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பாருங்கள். அப்படி கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னா குளுக்கோஸ் இருக்கு பாருங்கள், அந்த குளுக்கோஸ் வாங்கி தண்ணி சுடுதண்ணியில் கலந்து கொடுக்கலாம். 2 நாளைக்கு அப்புறம் நான் சொன்ன இந்த மருந்தை நீங்கள் தினசரி வச்சே ஆகணும். அதுக்கப்புறமாக இது வந்து ஒரு மாதம் கோழி குஞ்சு ஆகிற வரையும் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இது கோழி ஆகிற வரையும் கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு தான் நல்லது. ஸோ இந்த மருந்தை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக கொடுங்க. ஸோ இல்லை அப்புறமாக இன்னொன்று என்ன அப்படின்னா, தீவனம் போட்டால் கோழி குஞ்சுகள் வந்து நல்லா வளரும். அதுக்காண்டி ஒரு வார குஞ்சுகளுக்கு வந்து தீவனம் போடுறது வந்து செய்யமான பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் நிச்சயமாக சின்ன குஞ்சுகளுக்கெல்லாம் ப்ரோட்டீன் அவசியம். ஸோ அதனால் நான் சொன்ன இந்த மருந்தோட கொஞ்சம் சிறிதளவு பால் வீட்டில் இருக்கும், அந்த பாலை சேர்த்து கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்க வச்சிங்கன்னா இது நிச்சயமாக ஒரு ப்ரோட்டீன் கலந்த ஒரு உணவு. ஸோ அதை நீங்கள் நிச்சயமாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, கோழி குஞ்சுகளுக்கு வளர்ப்பு முறை அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா 2வது விஷயம். நிச்சயமாக நீங்கள் வந்து டெய்லி இப்போ நீங்கள் வந்து 1 வார குஞ்சுகள்னா 2 வாரத்துக்கு நீங்கள் நிச்சயமாக ப்ரூடிங் போடுற மாதிரி இருக்கும், அதாவது லைட்டிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக லைட்டிங் போடலாம். மேக்ஸிமம் 2 நாள் ஆயிடுச்சுன்னா அதை ஃப்ரீயாக அப்படி வெளியில் திறந்து விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கும் ஃப்ரீயாக விளாடும். ஸோ நீங்கள் பொட்டிக்குள்ளேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுங்களுக்கு வந்து நிச்சயமாக நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட கழிவுகளை டெய்லி சுத்தம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கழிவுகளை டெய்லி சுத்தம் பண்ணியே ஆகணும், இல்லைனா கழிவுகள் மூலமாக தான் நோய்களே முக்கியமாக பரவும். வெள்ளை கழிச்சலாக இருக்கட்டும், குறைசாவாக இருக்கட்டும், அதோட கழிவுகளால் தான் பரவும். ஸோ தினசரி அதோட கழிவுகளை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமாக உணவு முறை வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் வச்சுருக்க பாருங்கள், இந்த மாதிரி ட்ரே இல்லைனா ஒரு தட்டு அது மாதிரி வாங்கி வச்சு கீழே வந்து போடாதீங்க. தீவனம் போட்டிங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு பணச்செலவு மட்டும் இல்லாமல் அதோட கழிவுகள் வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ அதே இது மறுபடியும் சாப்பிடும் போது அதோட ஜெர்ம்ஸ் தான் உள்ளே போகும், உங்களுக்கு தான் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யாதீங்க. அதுக்கப்புறமாக கிராமப்புறங்களில் வளர்க்கும் போது நிச்சயமாக கீரி பூனை பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே ஒரு வீடியோகளை காட்டியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் வலை சுற்றியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மீன் வலை அந்த மாதிரி ஏதாவது போட்டு அடைச்சி அதுக்குள்ளே கோழி குஞ்சுகளை விட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புகள் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இந்த குஞ்சு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வான்கோழி குஞ்சு, நான் இதை காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ வான்கோழி குஞ்சுகள் அப்படின்னா அதை வந்து பாதுகாப்புறது ரொம்ப கஷ்டங்க, அது வந்து வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் முக்கியமான சில காரணங்கள் கோழி வளர்க்குறதுக்கு. நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், அப்போ வந்து நிச்சயமாக உங்களை வந்து கோழி பாதுகாக்க முடியும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் கேட்டார் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.